போற்றுகிறது. இல்லையா? யூதர்களை பற்றி சொல்லுவார்கள். யூதர்கள் உலகம் எங்கும் பிரிந்திருந்த போது அவர்கள் என்ன பண்ணாங்களாம், ஒரு வாரத்தில் ஒரு முறை சந்தித்துக் கொள்வார்கள். அப்படி சந்திக்கிற போது எல்லாம் அவர்கள் என்ன பண்ணுவாங்களாம், யாராவது ஒருத்தர் கவிதை படித்த போது மிகச்சிறப்பான கவிதை, மிக அருமையான கவிதைன்னு வாங்கணும், ஒரு ஓவியம் வரைஞ்சிருந்தா போதுமா, ரொம்ப சிறப்பான ஓவியம் அப்படின்னு வாங்க. அறிவியல் செய்தியை சொன்னால் போதுமா, மிகப்பெரிய ஆள்பாணி, இது தொடர்ந்து செய்யணும். அது இன்னைக்கு நீங்க கூகுளில் போய் தேடி பார்த்தீங்கன்னா நோபல் பரிசு வாங்கினவங்க யூதர்கள் அதிகமாக இருந்தார்கள் சொல்லுவாங்க. எப்பொழுதுமே நம்ம சார்ந்தவர்களை நம்ம பாராட்டிகிட்டே இருக்கணும். யூபிஎஸ்சி படித்துட்டு இருக்க பிள்ளைங்க கூட கற்றுக்கணும், நம்ம சுற்றி இருக்கிற நல்லா படிக்கிறான், ஒருத்தர் வந்து பாராட்டி படிக்கிறாரு, ஒருத்தர் வரலாறு நல்லா படிக்கிறாரு, ஹிஸ்ட்ரி நல்லா படிக்கிறாரு, அவர் நம்ம பாராட்டணும், ஊக்குவிக்கணும். அவதான் அவர் அறிவை நம்மோடு பகிர்ந்து கொள்வார், நாம் மிகப்பெரிய அளவில் வெற்றி அடைய முடியும். அடுத்ததாக 8வது பகுதியில் ரொம்ப அழகான ஒரு செய்தி, இப்போ ஒரு மாற்றம் வந்திருக்கிறது. இதுக்கு முன்னாடி என்ன பண்ணாங்கன்னா, சங்க இலக்கியம் தொல்காப்பியம் இது எல்லாத்தையும் நடுவில் ஒரு இடத்துல வச்சுட்டு சுற்றி சுவரை எழுப்பிட்டு உள்ள ஆடுதுப்பா காளி வந்து பாரு அப்படின்னு அண்ணாதுரை சொன்னார். மறைச்சு மறைச்சு வச்சிருந்தது ரொம்ப கடினம் அப்படின்னு சொல்லியிருந்தாங்களாம். ஆனால் என்ன பண்ணணுன்றார் அண்ணாதுரை, இந்த அகநானூறு புறநானூறு இதெல்லாம் சின்ன 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 நூல்களாக மாற்றி திருக்குறளை மாற்றி உலகத்தில் எல்லார் வீடுகளுக்கு இருக்கணும், எல்லா தெருவுலையும் இருக்கணும், எல்லார் வீட்லையும் இருக்கணும், வீட்டில் இருக்கிறவங்க ஒவ்வொருத்தவங்க வழியிலையும் இருக்கணும், அவ்வளோ படிகள் எடுத்துகிட்டு போகணுன்றார். நாவலர்களும் பாவலர்களும் சங்க இலக்கியங்களை சுற்றி நாலு பக்கமும் வேலிகள் அமைத்து இங்கு எட்டாத அளவுக்கு 8 அடி உயரத்தில் சுவரை எழுப்பி வைத்துக் கொண்டு உள்ளே ஆடுது காலி, வேடிக்கை பார்க்க வாடி. அதை கூட நம்ம மனப்பாடம் பண்ணிக்கலாம், உள்ள ஆடுதான் காலி, வேடிக்கை பாரு வாரடின்னு சொல்லிட்டு ரொம்ப கடினமான செய்தி மாதிரி தொல்காப்பியத்தை உருவாக்குறது. தொல்காப்பியத்தில் பாரீர், அதன் தொன்மையை காணீர் என்றால் யார் அதனிடம் வருவார்கள், பெரிய தொல்காப்பியத்தை படிக்க முடியாது போடுறா அப்படின்னு பயந்துருவாங்களாம். அண்ணாதுரை சொல்றாரு, சங்க இலக்கியங்களை வீட்டை விட்டு வெளியேற்றி நாட்டிலே நடமாட விட வேண்டும், நடன சுந்தரிகளாக சிறு சிறு பிரதிகள் மூலம் தொல்காப்பியம் சிறு சிறு குழந்தைகளாக ஒவ்வொருடைய மடியிலேயும் மனதிலேயும் தவழும், ஒவ்வொரு இலக்கியமும் இலக்கிய பூங்காவாக காட்சியளிக்கும். ஒவ்வொரு இல்லத்திலையும் இலக்கிய பூங்கா இருக்கணும். சங்க இலக்கியத்தை அச்சிட்டு பல, இப்பதான் அச்சயந்திரம் வந்துருச்சு, கூட்டன்பெருக்கனுடைய அச்சயந்திரம் வந்துவிட்ட காலம், முதல்ல ஓலைச்சுவடி இருந்த போது கூட வீட்டுக்கு வீடு எடுத்துகிட்டு போக முடியாது, அச்சு பல ஆயிரம் பல லட்ச பிரதிகள் அச்சுட்டு தமிழ்நாட்டில் எல்லார் வீட்லேயும் இருக்கணும், எல்லாருடைய மடியிலையும் இருக்கணும், வீட்லேயும் ஒவ்வொருத்தவங்களுக்கும் ஒவ்வொரு திருக்குறள், ஒவ்வொரு அகநானூறும் ஒவ்வொரு புறநானூறும் அப்படி நிலையை உருவாக்க வேண்டும் என்று சொல்கிறார். அடுத்ததாக இவர் இந்த ஒப்பீட்டை இவர் செய்கிறார், அதான் ரொம்ப முக்கியம். கம்பனா இளங்கோபம் என்னது, மாநிலத்து 40-45 பக்கம் பார்த்தீங்கன்னாக்கா கம்பனுக்கு மிகப்பெரிய அளவில் எல்லாரும் மேடையில் எடுத்து பேசுவாங்க. கம்பனுடைய எதுகை எப்படி, ராமர் எப்படி, சீதை எப்படி, ராவண் அவர் கொண்டுட்டாரு, கம்பனுடைய எதுகை அப்படின்னு தொடர்ந்து பட்டிமன்றங்கள், வீரத்தில் திறந்தவன் வாலியா கும்பகர்ணா இப்படி ஏதாவது பண்ணிகிட்டே இருக்கு. ஆனால் இளங்கோடிகள் எழுதியிருக்கிற மக்கள் காப்பியமாக இருக்கிற சிலப்பதிகாரத்தை கண்டுகொள்வதே ரொம்ப அழகாக அறிஞர் அண்ணாதுரை பேசியிருப்பார். சிதம்பரத்தில் ஒரு தேர்தல், இப்போ தேர்தல் காலம், தேர்தல் பெட்டி வச்சுட்டு கம்பனுக்கா இளங்கோக்கா ஓட்டு போடுங்க போனால் கம்பனை தான் எல்லாருக்கும் தெரிஞ்சிருக்கு, பக்தி இலக்கியத்தை தான், ஆனால் மக்கள் இலக்கியமாக இருக்கிற இளங்கோடிகளை யாருக்கும் தெரிஞ்சில்லை. அதான் அவருக்கான வருத்தம். புலவர்கள் தாங்கள் நன்மை செய்வதாக கருதி கொண்டு ஒரு சில புலவர்களையும் கவிகளையுமே பொதுமக்களுக்கு அறிமுகப்படுத்தி வருகிறார்கள், பொதுமக்களின் பாராட்டுதலுக்கும் ஒரு சிலரே அருகதையானவர்கள் என்று நினைக்கிறார்கள். அந்த 9வது பக்கத்தில் நிறைவாக இருக்கிற வரிகளை படிக்கிறேன். வேண்டுமென்றால் தில்லையில், தில்லையில் என்றால் சிதம்பரத்தில் நடத்தும், தில்லையில் ஓர் ஓட்டு பெட்டியை வைத்து பிரச்சாரம் இல்லாமல் இரு பக்கமும் நடத்தி கம்மனுக்கும் இளங்கோவுக்கும் ஓட்டு போட சொன்னால் தேர்தலில் கம்மன் தான் வெற்றி அடைவான். ஆனால் நமது கற்பனா சக்தி, நம்முடைய கற்பனை சக்தியை உருவாக்கி இளங்கோவையும் இவரையும் சந்திக்க வைக்கிறோம்னு வச்சுக்கோங்க. இளங்கோ எப்போது, கிபி 2வது நூற்றாண்டு, இவர் எப்போ, கிட்டத்தட்ட கிபி 11-12 நூற்றாண்டு, 1000 ஆண்டு சின்னவர். யாரை விட, யாரு இளங்கோவை விட கம்மன் வந்து 1000 ஆண்டு சின்னவர். நாம் 5-10 ஆண்டு நம்முடைய தாத்தா 30-40 ஆண்டு பெரியவரானே காலில் விழுந்து வழங்குறோம். 1000 ஆண்டு பெரியவரான இளங்கோடிகளை பார்த்தா கம்மன் என்ன பண்ணுவாரு, என்ன சொல்லுவார்னு அழகாக எழுதினார். எனக்கு உயிர் ஊட்டிய உத்தமரே என்பார், எனக்கு அணி அழகு தந்த ஆண் அழகிறேன்னு சொல்லிட்டு அவரை பார்த்து இவர் வணங்குவாராம். யாரு, இளங்கோடிகளை பார்த்து வணங்குவார்.
அவருக்கு என்ன செய்தினா, ஐயாவுக்கு என்ன வருத்தம்னா, கம்பனுக்கு வந்து அதிகமான கழகங்கள் வச்சதுல கூட ஐயாவுக்கு வருத்தம் இல்லை. இளங்கோ கேப்பா அப்படி வைக்கல அப்படி கேள்வி எழுப்பினார். வரலாற்று நமக்கு தெரியும், அதற்கு பின்னாடி சிலப்பதிகாரத்தில் மிகப்பெரிய அரங்குகளும் சுவையான செய்திகளும் வந்தது. மாப்போசி போன்றவர்கள், சிலம்புலி செல்லப்பனார் போன்றவர்கள்லாம், சிலம்பு செல்வர் மாப்போசி, சிலம்புலி செல்லப்பனார் போன்றவர்கள் உருவானாங்க. இப்போ கூட சிலப்பதிகாரத்தை தொடர்ந்து ஆய்வரங்குகள் மாதா மாதம் வார வாரம் நடத்துகிற பல்வேறு அரங்குகள் தமிழகம் முழுவதும் இருக்குது. ஆனால் அப்போ இல்லை, அதனால்தான் அண்ணாத்துறை கேள்வி எழுப்புகிறார். அதற்கு பிறகு சிந்தித்து தமிழகம் தன்னை மாற்றிக்கொண்டது. திரை போட்டு விட்டார்கள் அகத்தையும் புறத்தையும். அகத்தையும் புறத்தையும் என்றால் அகநானூறு புறநானூறுனு செய்து 10வது பக்கம் காட்டப்பட்ட கருத்துகளையும் அணிகளையும் ஓமைகளையும் நாம் அறியாமற் போனதற்கு காரணம், பத்திரிகைகள் ஒரு கவியை பற்றியே புகழ்வதும். 10வது பக்கத்தில் அடிக்கோடு போட்டு கம்பன் குறிச்சிடும். ஒரு கவியை பற்றி புகழ்வது, ஒரு சில கவிதைகளையே அது எவ்வளவு பழமையில் அறிந்திருந்த போதும் பேசுவது ஒன்றும் தவறு இல்லை என்றார். என்ன சொல்றாரு, கம்பனையும் சேக்கிழாரையும் அதிகமாக பாராட்டுறீங்கப்பா, ரெண்டு பேரும் யார், பக்தி பக்தி இலக்கியங்கள் அதிகமாக பாராட்டுறீங்க. ஆனால் அந்த அளவுக்கு அகநானூற்றையும் புறநானூற்றையும் மக்கள் மறக்க நேர்ந்தது. ஆனால் சங்க இலக்கியமாக இருக்கிற அகநானூறு புறநானூறு, இது நான் பட்டியலில் இருக்கிற முறை என்னன்னா, அண்ணாத்துறை எந்த பாவலர்களையும் எந்த நூல்களையும் தூக்கி பிடிக்கிறார், எதுக்கு வந்து ரொம்ப அதிகமான மரியாதை தருகிறோம் குறைத்து கொள்ளலாம்னு சொல்றார். அந்த செய்திகள் நான் பட்டியலில் இருக்கிறேன். ஆக அகநானூரையும் புறநானூரையும் நாம் ஒதுக்கி வைத்து விட்டோம், அதற்கு திரை போட்டு விட்டோம், மாற்றணும். கம்பனுக்கு எவ்வளவோ அரங்குகளும் நிகழ்ச்சிகளும் நடக்குதோ, அதே அளவுக்கு சங்க இலக்கியங்களுக்கும் இளங்கோடிகளுக்கும் நாம் அரங்குகளை நடத்தணும்னு சொல்லிட்டு ஏசுறாங்க. பிரச்சாரம் கம்மனுக்கு பிறகு 11வது பக்கம், கம்மனுக்கு பிறகு எவ்வளவு கவிவாணர்கள் தோன்றினாலும், கம்மனுக்கு முன் பலர் இருந்த போதிலும் அவர்கள் வெறும் கவிகளாக இருக்கலாம், ஆனால் கவி சக்கரவர்த்தி கம்பன்தான் என்று சிலர் சொல்லுகிறார்கள். இப்படி சொல்லிட்டு இருக்கீங்களேப்பா, சரியா இது, ஏன் இவங்களை வந்து வந்து தூக்கி போடுறாங்க அப்படின்னு சொல்லிட்டு ஐயா அடுத்து 11வது பக்கத்தில் தொடர்றார். புரட்சி கவிதை புத்துலக சிற்பியாக மக்கள் முன் கொண்டு வந்து நிறுத்துவதில்லை என்றால், அவருடைய புதுமை கருத்துக்களை பாணும்படி மக்களை தூண்டுவதில்லை என்றால் காரணம் இல்லை. மக்கள் புரட்சி கவியின் உண்மை உருவத்தை பார்த்து விட்டால், புரட்சி கவினா பாவேந்தரை குறிக்கிறார், உங்களுக்கு தெரியும். பில்கணியம் என்ற நூலை வந்து புரட்சி கவி என்ற பெயரில் பாவேந்தர் அவர்கள் மொழிபெயர்த்தாரு, அவருக்கே அந்த பட்டம் வந்துருச்சு புரட்சி கவி. அதனால பாவேந்தருடைய கவிதைகளை கொண்டு வந்து மேடையில் சொல்ல ஆரம்பிச்சிட்டா, முன்னாடி தலையில் தூக்கி வச்சிருக்கிற கவிஞர்கள் தொப்பு தொப்புன்னு கீழே வந்துடுவாங்களாம். தூக்கி வைக்கப்பட்ட கவிகள் தொப்பு என்று கீழே விழுந்து விடுவார்கள். அதுக்கு ஒரு அழகான ஓமையை சொல்கிறார். ஏன்னா அந்த கட்டுரை நூல்கள் அதெல்லாம் சின்ன சின்ன ஓமைகளை வச்சா ஞாபகம் வச்சுக்கணும். சிலம்பு நாட்டிலே ஒழிக்க ஆரம்பித்து விட்டால் கம்பனுக்கும் கம்பராமாயணத்திற்கும் மரியாதை இருக்காது. மான்செஸ்டர் கிளாஸ்கோ முதலிய இடங்களிலிருந்து மெல்லிய துணிகள் வருகின்றன என்றால் லாங் கிளாத்துக்கு அவ்வளோ கிராக் இருக்காது இல்லையா. இந்த துணி எவ்வளோப்பா, இளங்கோ இப்படி அழகாக இருக்கும்போது என்னையா நீ கம்பராமாயணத்தை பேசிகிட்டு இருக்க அப்படின்னு வச்சிருவாங்க. அகமதாபாத் புடவைகள் அமோகமாக கிடைக்கின்றன என்றால் ஆரணங்கள் பெங்களூர் புடவை எப்படி விரும்புவார்கள். அப்போ இருக்கிற நடைமுறை எடுத்துக்காட்டு ரொம்ப நகைச்சுவையாக கையாளக்கூடியவர் அறிஞர் அண்ணா அவர்கள் அந்த அடிப்படையில் சொன்னார். ஏப்பா அகமதாபாத் புடவை கிடைக்கும் போது பெங்களூர் புடவை எங்களுக்கு எதுக்கு நினைப்பாங்க. இப்போ பாவேந்தருடைய ஒரு நூலை குறிக்கிறார், பாண்டியன் பரிசு. பாண்டியன் பரிசு என்ற நூலை 12வது பக்கத்தில் குறிக்கிறார். இந்த முறையில் பாரதிதாசன் பாண்டியன் பரிசு குறையை போக்குவதாக இருக்கிறது. பாண்டியன் பருத்தி எப்படி இருக்கிறது, சங்ககால இலக்கியத்தில் இருக்கிற இயற்கை சார்ந்த ஓமைகளையும் காதலையும் எதையும் மனித சக்திக்கு அப்பாற்பட்ட செய்திகளை சொல்லாம ரொம்ப இயல்பாக பாண்டியன் பரிசு சொல்லிட்டு போகுது அப்படின்னு அவர் சொல்றார். இந்த முறையில் பாரதிதாசன் பாண்டியன் பரிசு குறையை போக்குவதாக இருக்கிறது. அடுத்து புலவர்களுக்கு இருக்கிற சண்டையை பத்தி 12வது நிறைவா சொல்றார். திருவிக்கா ஒரு புத்தகம் எழுதுறாருன்னு வச்சுக்கோங்க, அந்த புத்தகம் அப்பதான் அச்சுல இருக்குமா, அப்பதான் மெய்ப்பு திருத்திட்டு இருப்பாங்களாம். ஆனா அந்த புத்தகத்துக்கு சில கேள்விகள்னு அந்த மெய்ப்பு ப்ரூஃப் நிலையில படிக்க வந்தார்ல, அதுக்குள்ள இவர் போட்டுருவாராம். இவர் கல்யாணத்துக்கு சில கேள்விகள் அவ்வளவு பொறாமையா ஒருத்தவங்களுக்கு ஒருத்தவங்க
பெரியார் சொல்லுவார் ரெண்டு புலவர்கள் இருந்தால் அங்கே அஞ்சு போலீஸ்காரர் இருக்கணும்பா அப்படின்னு நகைச்சுவையாக சொல்லுவார். அப்படி தண்டை போட்டுப்பாங்களாம். அந்த மாதிரி அவர் சொல்லுகிறார், ஒருவர் எழுதின புத்தகத்திற்கு மறுப்போ அல்லது ஏதாவது குறையோ காணப்பட்டால், சில புலவர் காணாவிட்டால் சில புலவர்களுக்கு தூக்கமே வராது. திருவிளையாடற் புராணத்திற்கு விளக்க உரை என்று திரு கல்யாணசுந்தரனாவால் ஒரு புத்தகம் பிரசுரிக்கப்படும். அந்த புத்தகம் அச்சிலே இருக்கிற அதே நேரத்தில் அதே அச்சுக்கூடத்திலேயே திருவிக்காவுக்கு சில கேள்விகள்னு ஒரு துண்டு பிரசுரம் அச்சாகும். அப்படி போட்டியோடு இருந்தார்கள் என்று அவர் சொல்லுகிறார். அதுபோல சுந்தரப்பிள்ளையை தவிர மேல்நாடுகள் உள்ளதைப் போல கலையை காலத்தின் கண்ணாடி ஆக்குகிறார்களா, கலையை கடைவீதியில் கொண்டு வந்து நிறுத்துகிறார்களா, அவர்களது பாக்களில் எழுச்சி இருக்கிறதா, நாடு உயர்வடைய ஏதாவது மார்க்கம் இருக்கிறதா அப்படின்னு சொல்லிட்டு ஐயா கேட்கிறார். நீங்கள் மக்களை பற்றி எழுதுப்பா, சும்மா எதையாவது எழுதிக்கிட்டே இருக்காது அப்படின்றதா. நான் ஒரு புலவரை பார்த்து கேட்குறாராம், அணுகுண்டு எவ்வளோ சக்தி வாய்ந்தன்னு கேட்டால் அந்த புலவர் என்ன சொல்லணும், ஆமாங்க அதை விட சக்தி வாய்ந்த ஆயுதத்தை நம்ம கண்டுபிடிக்கணும்னு சொல்லணும். அவர் என்ன சொன்னாரா, ஏயா அவன் அணுகுண்டை கண்டுட்டு போயிட்டோம், நம்ம ஊர் தான் செவ்வருமான இருக்கார்ல, அவர் நெத்தியில் ஒரு கண்ணு இருக்கு தெரியும்ல, பக்கத்து நாட்டுக்கார அணுகுண்டை தூக்கிட்டு வந்தா நம்ம சிவபெருமானை கொண்டு நிறுத்தினா போதும், நெத்திலிருந்து விட்டாருனாக்கா அணுகுண்டுலாம் அழிஞ்சு போயிடுப்பான் அப்படின்றாராம். அது என்னப்பா பெரியது, ஆங்கிலேயனோ அமெரிக்கனோ தான் அழிவு சக்தியை ஏற்படுத்த இந்த ஆயுதத்தை கையில் எழுத வேண்டும். நம்ம பரமசிவம் நெற்றிக்கண்ணை திறந்தால் போதும், கண்ணிலிருந்து நெருப்பு ஜுவாலைகள் பறக்கும், எதிரில் உள்ள அத்தனை பொருள்களும் சாம்பலாகும் அப்படின்னு சொல்ற அளவுக்கு மூடநம்பிக்கையோடு இருக்கிறாங்களாம். அது மட்டுமல்ல, ரொம்ப அழகான ஒரு இலக்கிய வரலாறை ஐயா அவர்கள் எழுதுகிறார். இது போதும் அப்படின்னு இருந்திருந்தா நாம் வளர்ந்திருக்கவே முடியாது, வேண்டும் என்ற எண்ணம் தான் வளர்த்துருக்கு. ஒரு இலக்கிய வரலாறு எவ்வளோ அழகாக சொல்கிறார் பாருங்க, தொல்காப்பியமே போதும்னு இருந்திருந்தா நமக்கு சிலப்பதிகாரம் கிடச்சிருக்காது, சிலப்பதிகாரமே போதும் இருந்தால் கலிங்கத்து பரணி கிடச்சிருக்காது, கலிங்கத்து பரணியே போதுனா மனோன்மணியை கிடச்சிருக்காது, மனோன்மணியே போதும் இருந்தால் பாரதியார் வந்திருக்க மாட்டார், பாரதியார் போதும் இருந்தால் தேசிய விநாயகம் பிள்ளை வந்திருக்க மாட்டார், தேசிய விநாயகம் பிள்ளையே போதும் இருந்தால் ராமக்கல்லார் வந்திருக்க மாட்டார், ராமக்கல்லாரே போதுன்னு இருந்தாக்கா நமக்கு பாவேந்திரன் வந்திருக்க மாட்டார்னு ஒரு இலக்கிய வரலாற்றையே அந்த பதில் ரொம்ப அழகாக சொல்லியிருக்கிறார். தொல்காப்பியம் நமக்கு இருக்கும்போது நமக்கு வேற என்ன வேண்டும் என்று இருந்திருந்தால் அகமும் சிலப்பதிகாரம் கிடைச்சிருக்குமா, சிலப்பதிகாரம் போதுன்னு நினைச்சிருந்தோம்னா கலிங்கத்து பண்ணி கிடைச்சிருக்குமா, கலிங்கத்து பண்ணியை போதுன்னு நினைச்சிருந்தாக்கா மனோன்மணியை கிடைச்சிருக்குமா, மனோன்மணியும் போதுன்னு நினைச்சிருந்தோம்னா பாரதியார் நம்ம கிடைச்சிருப்பாரா, பாரதியாருடைய விடுதலை பாடல் கிடைச்சிருக்குமா, பாரதியரே போதுன்னு விட்டுருந்தாக்கா நமக்கு வந்து தேசிய விநாயகம் பிள்ளை கிடைச்சிருப்பாரா, தேசிய விநாயகம் பிள்ளை போதுன்னு விட்டுருந்தாக்கா நாமக்கல் ராமலிங்கம் பிள்ளை, கத்தி இன்றி ரத்தம் இன்றி யுத்தம் ஒன்று வருகிறது, சத்தியத்தின் நித்தியத்தை நம்பும் யாரும் தேடுவீர்னு புதிய சண்டை உத்திகளை சொன்னார், கிடைச்சிருக்குமா, இல்ல கடைசியா வந்த பாவேந்தர் தான் கிடைச்சிருப்பாரா, இலக்கிய வரலாறு எவ்வளவு தெளிவா தெரிஞ்சு வரா தான் அண்ணாதுரை சொல்றாங்க. அதனால காலத்தை உருவாக்குகிறவர்கள் யாருன்னு கேட்டீங்கன்னா, இந்த படைப்பாளிகள் தான் காலத்தை உருவாக்குகிறார்கள். பாரதிதாசன் மேல்நாட்டு கவிஞர்களைப் போல கலைகளை மட்டும் உருவாக்கவில்லை, காலத்தை உருவாக்குகிறார், மக்களை குறித்து சிந்திக்கிறார், ஏழைகளை குறித்து சிந்திக்கிறார், கருப்பு மலர்கள் நம்ம படித்த மாதிரி அடித்தட்டு மக்களை பற்றி சிந்திக்கிறார். பத்து பேர் அழக பாரதியாருக்கு அண்ணாதுரை குறிப்பிடுகிறார், அவை வளரக்கூடாது என்று பத்து பேர் இருக்காங்க, அந்த பத்து பேருடைய பெயரையும் இது அரசியல் மேடையாய் இல்லாது இருந்தால் இருந்தால் நான் குறிப்பிட்டு இருப்பேன் அப்படின்ட்டு கிட்டத்தட்ட இந்த பட்டியலில் வரக்கூடிய புலவர்கள் இவர்களை தூக்கி பிடிக்கிறவர்களை விமர்சிக்கிறார். அடுத்து ரொம்ப அழகான ஒரு பாடல் ஒன்றை சொல்லுகிறார். சங்க காலத்துலாம் ஓமைகள் எப்படி பார்த்தது, ஞாயிறு காயும் வெவ்வரை மருங்கில் கையில் ஊமன் கண்ணின் காக்கும் வெண்ணெய் உணங்கள் போல பரந்தன்று இந்நோய் நோன்று வளர்க்க அறிதேன்னு ஒரு பாடல். ஞாயிறு காய்ந்து கொண்டிருக்கிற ஒரு வெம்மையான பாறையில கையில்லாத ஊமை கண்ணால பாதுகாத்துட்டு இருக்கானா, எதை, வெண்ணெய். ஞாயிறு காயும் வெவ்வரை மருங்கில் கையில் ஊமன் கண்ணின் காக்கும் வெண்ணெய் உணங்கள் போல, வெண்ணெய் உருகி ஓடிட்டு இருக்குது, கை இருந்தா அணைச்சு காப்பாத்தலாம், வாய் இருந்தா என்ன பண்ணலாம், கூவி ஐயா யாராவது வாங்க காப்பாத்துங்கலாம், கை இல்லாத ஊமை ஒருத்தவன் வெண்ணெய் உருண்டைய வெயில காப்பாற்றுகிற மாதிரி என்னுடைய காதல் நோய் என்னால் காப்பாற்ற முடியல, பரவிக்கொண்டே இருக்கிறது அப்படின்னு இருக்கா. ரொம்ப அழகாக அண்ணாதுரை சொல்லுகிறார்.